மியூசிக் டைரக்டர்னு உங்க பேர் வந்துருச்சு, தியேட்டர்ல உட்காந்து பார்க்கும்போது என்ன ஃபீல் பண்ணுவோம் படத்துல? ஓகே, சில இடத்துல வந்து ஒரு இறைச்சலா இருந்தது சவுண்டு, அப்பெல்லாம் கமெண்ட்லாம் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். என்னால அது இறைச்சல் தகவல குத்து பாட்டேன்னு சொல்லிட்டு. அதாவது வாழ்க்கையில் வந்து 2005ன்றது ரொம்ப பெரிய வருஷம் கேட்கலாம். பெரிய நான் நினச்சா இந்த படம் ரிலீஸ் ஆகிட்ட பிறகு பயங்கரமாக படங்கள் புக் ஆகும் நம்மளுக்கு. பார்த்தா எந்த படமும் புக் ஆகல. படம் ரிலீஸ் ஆகி 2 வருஷம் ஆச்சு படம் புக் ஆகலை, படம் ரிலீஸ் ஆகி 3 மாதம் ஆச்சு படம் புக் ஆகலை, படம் ரிலீஸ் ஆகி 5 மாதம் ஆச்சு புக் ஆகலை. ஏப்ரல் 14th முடிஞ்சு ஏப்ரல் 15th அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 10 படம் எனக்கு அட்வான்ஸ் எடுத்து வராங்க. பிகாஸ் ஆஃப் விஜய் சார், பிகாஸ் ஆஃப் விஜய் சார். மறந்தாயே மறந்தாயே. வணக்கம் மக்கள், திஸ் இஸ் விஜய் பிரணேஷ். நீங்க பாத்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். இன்னைக்கு என் கூட இருக்கிற கெஸ்ட் யாருன்னா, மதர்ஸ் டே வந்தாலே அம்மா அம்மா என் ஆசை அம்மான்னு இவரோட பாட்டு இல்லாம அன்னைக்கு நாள் முடியவே முடியாதுங்க. நம்ம கூட ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான், எந்த வேலையுமே செய்ய மாட்டான், எப்ப பார்த்தாலும் சுத்திட்டே இருப்பான். ஆனா அவன் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வீட்டு வேலை எல்லாமே அவன் தான் செய்யும் போது நம்ம அவனை பார்த்து பாடுற பாட்டு தான் என் தெய்வத்துக்கே மாறு வேசமானு. இந்த மாதிரி நம்மளோட எல்லா எமோஷன்ஸ்க்கும் கிடைச்சாகிற மாதிரி பல பாடல்கள் கொடுத்த ஸ்ரீகாந்த் தேவா சார் தான் இருக்காரு. அவர் கூட தான் நிறைய விஷயங்கள் பேச போறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். உங்களை வெற்றி வெற்றி ப்ரோ, வெற்றி ஜெயிக்கிறோம். உங்களை சந்திச்சால ரொம்பவே சந்தோஷம். அப்பிலிருந்து ஒரு வைபாவே உங்களை பார்க்க முடிஞ்சது. உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்கணும்னு நினைக்கிறேன் சார். அதாவது என்னோட முதல் கேள்வி என்னன்னா, உங்களை ரொம்ப எமோஷனல் ஆக்குன ஒரு பாராட்டு எது? உங்களை ரொம்ப ஃபீல் பண்ண வச்ச ஒரு கிரிட்டிக் எது சார்? பாராட்டு முதல் படத்தோட பாராட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, டபுள்ஸோட தான் எனக்கு முதல் படம். ஸோ அந்த அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் தேவா, தேவா சாரோட சன், அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மியூசிக் டைரக்டர் சாயல் இல்லாமல் அவர் மியூசிக் பண்ணியிருக்காரு. சில பேர் பண்ணுவாங்க அவரை மாதிரியே இருக்கும் சவுண்டு டியூன் எல்லாமே, பட்டு தேவா சார் சன் வந்து தேவா சார் மாதிரியும் இல்லை, அவர் கானா கூட வைக்கல அவர் படத்துலன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வச்சாங்க. ஸோ அந்த படத்தில் குத்து பாட்டு இல்லை டபுள்ஸ், ஆனால் நல்லா கிளாசிக்காக இருக்கும் ப்ரோ. ரெண்டாவது படம் போட்டு அந்த குத்துன்னு ஒரு படம், அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் புதுசாக ஒரு ட்ரெண்டு கொண்டு வந்திருக்காரு, குத்துன்னு ஒரு பாட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்ப நல்லா இருக்கு. மெலடி கூட நிபுணா நல்லா இருக்கு. அசைம் என்னை தீண்டி விட்டாய் தீனி தூண், அதுவும் வந்து ரொம்ப ஒரு மாதிரி அழகா டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ ஒரு அந்த 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 பேர் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அது ஒன்று பிடிச்சிருந்து. அப்புறம் ரொம்ப கவலைப்படுற மாதிரி எப்போதுமே வந்து அந்த விமர்சனங்கள் அவ்வளோ பெருசா வந்து இது ஃபீல் பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம வந்து நம்மளா டைரக்டர்ஸோட அவங்க திருப்திக்காக நம்ம மியூசிக் பண்ணணும். ஆக்சுவலாக அவங்க ஒரு ஐடியா கொடுப்பாங்க, இது மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக ஸோ இல்லை இல்லை சார் இது வேண்டாம், என் மைண்டில் ஒன்று இருக்கு அதை பண்ணுறேன்னு சொன்னால் அவங்க வந்து கதைக்கான சாங்கை தான் விற்க முடியும். ஸோ அப்போ என்ன ஒன்னா நம்ம ஓனாக பண்ணும் போது கதைக்கு வந்து மிஸ் ஆகும். அவங்க வந்து ஒரு குத்து சாங் மாதிரி கேட்பாங்க, இந்த இடத்துல போட்டு தாக்கு மாதிரி சாங் கேட்குறாங்கன்னா சார் அவ்வளோ ஃபாஸ்டெல்லாம் வேண்டாம் சார், நான் வந்து வேணும்னா புதுசா இருக்கும் சார், ட்ரெண்டா இருக்கும். அப்படி இருக்க மக்களுக்காக டயட் சொல்றேன், இது மக்களோட படம் மக்களுக்காக பண்ணலான்ற போது அப்போ என்ன ஆகும்னா படத்துல ஓகே சில இடத்துல வந்து ஒரு இறைச்சலா இருந்தது சவுண்டு, அப்பெல்லாம் கமெண்ட் எல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். என்னடா அது இறைச்சல்னு தகவல குத்து பாட்டன்னு சொல்லிட்டு, பட் அந்த பாட்டு வந்து தான் போட்டு தாக்கோட விமர்சனமா இருக்கும். தச்சக்கிட்டு ஒரே ஃபாஸ்ட் பீட்டா இருக்கு ஸ்ரீகாந்த் மியூசிக் இந்த படத்துலன்னு. ஆனா அதுதான் மக்கள் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அதனால வந்து அது மாதிரி சொன்னாலே அந்த பாட்டு இட்டு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதுதான். அதனால வந்து ரொம்ப விமர்சனங்கள் ரொம்ப கவலைப்படுற மாதிரி எல்லாம் நான் எதுவுமே ஏத்துனேன். இப்போ முதல் படம் டபுள்ஸ் நீங்க பண்ணிட்டீங்க, ஃபர்ஸ்ட் அதுக்கு மியூசிக் டைரக்டர்னு உங்க பேர் வந்துருச்சு, தியேட்டர்ல உட்காந்து பார்க்கும்போது என்ன ஃபீல் பண்ணுவீங்க? அப்போ 20 வயசு ப்ரோ எனக்கு, அதனால பெரிய என்னால ரொம்ப எல்லாம் ஃபீல் பண்ண முடியல ப்ரோ. ஓப்பனா சொல்ல போனா அதான் உண்மை. ஆக்சுவலா 20 வயசுல அப்படியே பாக்குறேன் படம் பாக்குறேன். ஸோ அந்த படம் வந்து நான் பார்த்தது வந்து ரிலீஸ் ஆகும் போது வந்து நான் சிங்கப்பூர்ல இருந்தேன் ப்ரோ. ஓகே. ஸோ நாங்க ஃபேமிலியோட சிங்கப்பூர் போயிருந்தோம் அப்போட ஷோக்காக. அப்ப எல்லாருமே நாங்க சிங்கப்பூர்ல தான் பார்த்தோம் ஆக்சுவலா. ஸோ எல்லாரும் பயங்கரமாக எல்லாம் நாங்கள் அதுக்கு முன்னாடி வந்து அந்த சிங்கப்பூர் சரங்கன் ரோடுன்னு ஒன்று இருக்காங்க, ஒரு கம்மன் கோயில் இருக்கு, கோயிலெலாம் போயிட்டு அர்ச்சனைலாம் பண்ணிட்டு நேராக தேட்டருக்கு போனோம். தேட்டரில் போய் பார்த்து
ரொம்ப எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க படம் ஆக்டர் நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, நான் நினச்சா இந்த படம் ரிலீஸ் ஆகிட்ட பிறகு பயங்கரமாக படங்கள் புக் ஆகும் நம்மளுக்கு, பார்த்தா எந்த படமும் புக் ஆகல ப்ரோ எனக்கு. படம் ரிலீஸ் ஆகி அடுத்த வெள்ளிக்கிழமைக்குள்ள நம்மளுக்கு படம் புக் ஆகும், நல்ல ஒரு அஞ்சு படம் புக் பண்ணா. படம் ரிலீஸ் ஆகி ஒரு வாரம் ஆச்சு படம் புக் ஆகலை, ஒரு மாதம் ஆச்சு படம் புக் ஆகலை. என்னடா இது பெரும அன்ஃபிட் ஆகிட்டோமா இதுக்கு, ஏன் புக் ஆகுமான்னு பார்த்தா அப்போ தானே கொஞ்சமாக தெரியுது. ஒரு படம் ரிலீஸ் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மவுத் தாக்கு இருக்கலாம் ப்ரோ, கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக ஓகே ஸ்ரீகாந்த் அவன் நல்லா பண்ணியிருக்காருன்னு போது அட்லீஸ்ட் அதுக்கு 6 மாதமாக டைம் ஆகுது ப்ரோ. எனக்கு வந்து உண்மையாக சொல்ல போனால் அடுத்த படம் செகண்ட் மூவி வந்து குத்து ப்ரோ. குத்து பண்ணதுக்கு முன்னாடி தம்மு கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருந்தேன், அப்பா பேரில் தான் இருக்கும், அப்பா தான் பண்ணியிருப்பாரு, அதில் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த அதனால் வந்து சின்ன சின்ன ஒர்க்லாம் அப்பாவுக்கு பண்ணிவிட்டு அண்ட் குத்து பண்ணும்போது தான் நான் ஃபுல்லாக வந்து நான் மறுபடியும் வந்தேன். ஸோ ஐ திங்க் நான் ஒரு 2 வருஷம் வந்து நான் அப்பா கூட மறுபடியும் அஸ்டன்ட் பண்ணியிருந்தேன் ஆக்சுவலாக. அப்புறம் அந்த குத்து படம் ரிலீஸ் ஆகிட்ட பிறகு கூட பார்த்தீங்கன்னா 1 வாரம் ஆச்சு படம் புக்காக, 2 வாரம் ஆச்சு. அப்புறம் 1 மாதம் 2 மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா மோகன் சார் இருக்குல்ல, மோகன் அப்பா ஃபோன் பண்ணி, தம்பி நல்லா பண்ணியிருக்கீங்க, நான் ஒரு ஜெயம் ரவி 2வது படம் எம் குமரன் பண்ணுறேன், நீங்கள் பண்ணுங்க அந்த பாட்டுன்னு. ஸோ நம்மளுக்கு ஒரு 3 மாசமா தெரியுது அந்த 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 வெற்றி வந்து சொல்லிட்டு. அந்த படம் முடிஞ்ச பிறகு ஜித்தன் படம் அதே மாதிரி 3 மாசம் கேட்டுச்சு. ஸோ எல்லாமே அது மாதிரி ப்ராசஸ் ஆச்சு ப்ரோக்லாம். கண்டிப்பா டைம் டேக்ஸ் டைம், பட் ஆனா இந்த ஒரு ரீச்சும் நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ வந்து ப்ரோ இது நான் இன்னொன்னு சொல்லி ஆகணும் ப்ரோ, இப்போதான் இதுதான் இதுதான் நான் இவ்வளவு நாள் சொல்லியிருந்தேன். ஸோ அப்படியே 2004 வந்தது, 2003 வந்து குத்து வந்தது, 2004 வந்து எம் குமரன் ஜித்தன் ஏலா வந்தது, 2005 April 14th அன்னைக்கு 2 படம் பூஜை ப்ரோ எனக்கு. ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா பம்பர கண்ணாலேன்னு ஒரு படம் ஃபுல் பேஜில் வருது, அது மாப்பில் தான் டைரக்டர் பாத்தி பாஸ்கர் சார் தான் அந்த படத்தோட டைரக்டர். இந்த படம் ஃபுல் பேஜில் வந்து சிவகாசி வருது பேர் சார், ஆமாம் ரத்தம் சார் புரிய சார் பூஜைலாம் அட்டன் பண்ணிட்ட பிறகு இப்போ வந்து April 14th இந்த படம் பூஜை, 2 படமும் பூஜை. ஸோ April 15th அன்னைக்கு ப்ரோ எனக்கு 10 படம் புக் ஆகுது ப்ரோ ஒரே நாளில், ஒரே நாள் ஒரே நாள். அதாவது படம் நான் இத்தனை நாளாக படம் ரிலீஸ் ஆகி 2 வருஷம் ஆச்சு படம் புக் ஆகலை, படம் ரிலீஸ் ஆகி 3 மாதம் ஆச்சு படம் புக் ஆகலை, படம் ரிலீஸ் ஆகி 5 மாதம் ஆச்சு புக் ஆகலை. April 14th முடிஞ்சு April 15th அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 10 படம் ப்ரோ எனக்கு அட்வான்ஸ் எடுத்து வராங்க ப்ரோ, பிகாஸ் ஆஃப் விஜய் சார். விஜய் சார் படம் ஸ்ரீகாந்த் பண்ணுறாங்க அப்போ அவர்கிட்டே போகலாம், விஜய் சார் படம் ஸ்ரீகாந்த் பண்ணுறேன் அவர்கிட்டே போகலாம், விஜய் சார் ஸ்ரீகாந்த் 10 படம் ப்ரோ. தமிழ் புது வருஷம் அவங்களுக்கு மட்டும் இல்ல உங்களுக்குமே புது வருஷமா தான் இருந்திருக்கு. அதாவது வாழ்க்கையில வந்து 2005ன்றது ரொம்ப பெரிய வருஷம் ப்ரோ எனக்கு ஆக்சுவலா பெரிய. ஸோ அதான் சொல்றல எனக்கு அந்த வருஷம் மாதிரி ஒரு வருஷம், நல்ல வருஷமும் நல்ல வருஷம் தான், பட் அது ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கும் நம்மளுக்கு. அனிருத் அவர்களே வந்து தேவாசாரோட மியூசிக் வந்து பல வந்து ரீக்ரியேஷன் பண்ணினாரு. நீங்க உங்களோட பாட்டுல இருந்தோ இல்ல பிஜிஎம்ல இருந்தோ ஏதாவது மியூசிக் ரீக்ரியேட் பண்ண நினைச்சாலோ, இல்ல தேவாசாரோட பாட்டுல இருந்தோ இல்ல பிஜிஎம்ல இருந்தோ ரீக்ரியேட் பண்ண நினைச்சாலோ எந்த மியூசிக் சார் பண்ணீங்க? அப்பாவோட சாங் தான் அதை எத்த எத்தனை மாத்தி மாத்தி போட்டுருப்போம் ப்ரோ, அதான் உண்மையே கூட ஆக்சுவலா. அப்பட் அது லைட்டா மாத்தி மாத்தியே அப்பா வழியிலே போயிட்டு இருப்பேன் நான் ஆக்சுவலா. அப்பா கிட்ட அப்புறம் அப்பா கிட்டே சொல்லுவேன், அப்பா அது உங்க பாட்டுல தான் எடுத்து எடுத்து போட்டேன், அப்பா அப்பா என்னப்பா எனக்கே தெரியலன்னு வர ஆக்சுவலா. ஸோ அதனால வந்து எனக்கு இந்த பாட்டு வெற்றி நிச்சயம் சாங் இருக்குல்ல ப்ரோ, ஆமா சார் அது பண்ண ரொம்ப ஆசை ப்ரோக்லாம். எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இது மாதிரி பண்ணிக்கலாம், அப்பட் அது வேற லெவல்ல பாடணும். இப்ப லைட்டா பாடுறேன். ஓகே சார் கண்டிப்பா. வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம், கொள்கை வெல்வதே நான் கொண்ட லட்சியம். அதெல்லாம் ஹை பிட்ச் அப்படியே எடுப்பாரு சார். ஐயோ வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம், கொள்கை வெல்வதே நான் கொண்ட லட்சியம், என்னை மிதிச்சா இரண்டில் ஒன்று பார்ப்பே, ஒன்று பண்ணும் ரொம்ப ஆசை. பிஜிஎம்மும் சரி லிரிக்கு சரி டியூனும் சரி வேற லெவல்ல இருக்கும் கண்டிப்பா. இது நாங்களுமே பாக்கணும். ஹீரோக்கு செட் ஆகும்னு நினைக்கிறீங்க சார்? அது ரஜினி சார் பண்ணிட்டாரு, இது யாருக்கு பண்ணா நல்லா இருக்கும் சார்? கண்டிப்பா ஒண்ணு விஜய் சார் லஜி சாருக்கு பண்ணா சூப்பரா இருக்கும் ப்ரோ. கண்டிப்பா சார், எப்பவுமே டார்கெட் ஐல தான் பண்ணணும் சார், ஜெயிக்கிறதும் ஐயா தான் ஜெயிக்கிறோம்.
கண்டிப்பா சார். எங்களுடைய கடைசி கேள்வி என்னன்னா, இப்ப 100 படம் தாண்டியாச்சு, அடுத்து என்ன பிளான் பண்ணிருக்கீங்க சார், என்ன பண்ண போறீங்க? அதான் ப்ரோ, லைக் இப்போ நம்ம இந்த இவ்வளோ பேசுனதுல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ, லைக் ஸ்ரீகாந்தேவா வந்து ஒரு கமர்ஷியல் மியூசிக் டைரக்டர் பேர் இருக்கு ப்ரோ. அவர் குத்துப்பாட்டு பயங்கரமாக பண்ணுவார், குத்துப்பாட்டு பயணம் ப்ரோ. ஆனால் நம்மளுடைய மெலடியும் நல்லா ஹிட் ஆயிருக்கு. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா, அதாவது ஒரு த்ரில்லர் மூவி பண்ணோம், அதுக்கு யார் பெஸ்ட் மியூசிக் டைரக்டர்னா இல்லை ஸ்ரீகாந்தேவா பயங்கரமாக பண்ணுவார், அவர்கிட்ட போகணும். ஒரு பயங்கரமாக ஹீரோ ஓப்பனிங் சாங் ஒன்று இருக்குது, அது யாருன்னா ஸ்ரீகாந்தேவாக்கிட்ட போகணும். ஒரு வெஸ்டர்ன் சாங்கு போடணும்னா அது அது மாதிரி எல்லாமே ஒரு இல்லை, ஒரு வந்து சங்கராபரண மாதிரி ஒரு படம் பண்ணணும் கிளாசிக்கல், அது மாதிரி என்னமோ அதுவும் ஸ்ரீகாந்த் அந்த பேர் வாங்கணும் ப்ரோ. ஸோ ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி 100வது படத்துல இருந்து நம்ம வேற மாதிரி ட்ரை பண்ணலாம் ப்ரோ. கண்டிப்பாக சார், இன்னுமே நீங்கள் பல படங்கள் செய்யணும், அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி பல ஜேர்னல்ஸில் உங்களை பார்க்கணும், நாங்களுமே ஆசைப்படுறோம் சார். இந்த சந்திப்பு எங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருந்துச்சு சார், நன்றி. டேக் ஒன் தமிழ் சேனலுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப சிறப்பாக பண்ணீங்க ப்ரோ. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். வெற்றி வெற்றி ஜெயிக்கிறோம்.